Hello students, now we are going to learn about the internal structure of dicot stem. The outermost region of dicot stem is epidermis. It is a single layer of parenchyma cells. Main function is protection. Second division is cortex. But here you can see three divisions. One is hypodermis, second thing is middle cortex, third thing is inner cortex. Hypodermis is made up of cholenchyma cells, involves in mechanical support. Middle cortex is made up of chlorenchyma cells, involves in the photosynthesis. Inner cortex is made up of parenchyma cells, mainly involves in the gaseous exchange as well as the storage of food materials. After the cortex, you can see the endodermis region. Diagram la pathinga theriyum, single layer of yellow color sheets. These are called as starch sheath. Third region is called the steel. Steel is nothing but the pericycle, vascular bundle, pith. இது மூணும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஸ்டீல்னு சொல்வோம். இந்த இடத்துல வாட் இஸ் பெரிசைக்கிள்? பெரிசைக்கிள் இஸ் நத்திங் இஸ் பேஸ்ட் இன் பிட்வீன் த வாஸ்குலர் பண்டில் அண்ட் த எண்டோடமிஸ். வாஸ்குலர் பண்டிலுக்கும் எண்டோடமிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரீஜியன்ஸ் தான் நம்ம என்ன சொல்வோம், பெரிசைக்கிள் சொல்வோம். ஹியர் வாஸ்குலர் பண்டில் டிஸ்கிரைப் பண்ணும் போது நல்லா லிசன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். கோன்ஜாயின், கொலாட்ரல், எண்டார்க் அண்ட் ஓப்பன் டைப் அப்படின்ற நாலு வேர்டு ரொம்ப முக்கியம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் ஸ்டெம் சொல்லும் போது. ஹியர் பித் இஸ் லார்ஜ் சென்ட்ரல் பேரன்கைமஸ். பெரிய பெரிய முட்டை இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பித்துன்னு சொல்லுவோம். So this pith is mainly involves in the storage of food materials. So dicot stem பொறுத்து வரைக்கும் vascular bundle conjoint, collateral, endarch and open type in the ring like arrangement என்ற the word ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க எழுதுறோம். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூட்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் வருதோ அதே நேம்ஸ் தான் இங்கே ரிப்பீட் ஆயிருக்கும். பட் யூ ஹாவ் டு ரைட் த பொசிஷன் அண்ட் த name, structure and the function. Now we are going to discuss about the internal structure of monocot stem. Dicot stem பார்த்து இப்போ monocot stem பார்க்க போகிறோம். இந்த இடத்துல the epidermis is the outermost layer. It is made up of a single layer of parenchyma cells. But what is the main difference means cortex is not divided into three divisions here. அதுதான் இங்கே monocot stemல பார்க்க முடியும். சரி, டைரக்டாக வாஸ்குலர் பண்டலுக்கு போகலாம். வாஸ்குலர் பண்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும்போது யூ கேன் சீ த ஹெல்மெட், அந்த மண்டவோடு மாதிரி தெரியும், ஸ்கல் மாதிரி தெரியும், நல்லா இந்த மொட்டை ராஜேந்திர முகம் மாதிரியே இருக்கும் பாரு. அந்த டயக்ராம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் பண்டல் ஸ்கல் ஷேப் அங்கங்கே ஸ்கேட்டரான மாதிரி இருக்கும், செதர் தேங்காயை போட்டு ஒட்டிச்சு வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வாஸ்குலர் பண்டல் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோன்னா கோன்ஜாயிண்ட், கொலாட்ரல், எண்டார், க்ளோஸ்டு டைப். உங்களுக்கு ஏற்கனவே ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே நம்ம எழுதும் பொழுது க்ளோஸ்டு டைப் இங்கே ஃப்ளூயில் நல்லா அந்த மொட்டை தளமான தொப்பி போட்ட மாதிரி ப்ளூ கலரில் இருக்கு பாரு, தட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். ஸோ ஜைலம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம்னா ரெண்டு பெரிய கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் மாதிரி ஒரு ரீஜன் தெரியுது இல்லைங்களா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் ஒய் ஷேப்பில். ஹியர் யூ கேன் சீ தம் மெச்சூர் வாஸ்குலர் மண்டல்ஸில் பார்க்க முடியும். புரோட்டோசைலம் வந்து அது கீழே வந்து ஒரு வாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அது ரீஜன் பேர் புரோட்டோசைலம் லாக்யூனா. ஃப்ளோயம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், சீவ் டியூப்ஸ் கம்பானியன் செல்ஸால் ஆயிருக்கு. இங்கே பித் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட். இந்த மோனோகாட்டை ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் பித்து பெரிய பெருசாக தனியாக பித்துன்னு ஒரு ரீஜன் இல்லை, பெரிய பெரிய செல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோனோகாட் ஸ்டெம் டைகாட் ஸ்டெம்னா ஹைப்போடோமஸ் ரீஜனில் கோலன்கைமா செல்ஸால் ஆயிருக்கும். இந்த இடத்துல மோனோகாட் ஸ்டெம்னு ஸ்க்ளீரன்கைமா செல்ஸ். கிரவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்டெக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் த்ரீ ரீஜன்ஸ் இன் டைகாட் ஸ்டெம், டஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன் த மோனோகாட் ஸ்டெம். வாஸ்குலர் பண்டில்ஸ் லெஸ் இன் நம்பர், மோர் இன் நம்பர். இட் இஸ் யூனிஃபார்ம் இன் சைஸ், ஸ்கேட்டர்ட் ஹியர். ரிங் லைக் அரேஞ்ச்மெண்ட், ஓப்பன் டைப், க்ளோஸ் டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசென்ட் இன் டைகாட் ஸ்டெம், இஸ் மோஸ்ட்லி ஆப்சென்ட் இன் மோனோகாட் ஸ்டெம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.